வெங்கட் பிரபுவோட படங்களை பொறுத்த வரைக்கும் படத்தில் கதை திரைக்கதை வசனம் சுருக்கமாக சொன்னால் ஸ்கிரிப்டு அவர் கையில் இல்லையோ யுவன் சங்கர் ராஜாவையும் பிரேம்ஜியையும் கூப்பிட்டுக்கிட்டு படம் பண்ண கிளம்பிடுவார் அவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அப்படி தான் இந்த இதுக்கு முக்கியமான காரணம் என்னங்கிறது பல பேருக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா கங்கையம்மரன் இன்னும் ஒரு சில பிரதர்ஸ்லாம் இருக்கிறாங்க அவங்க ஸோ இப்போ பிரபலமாக இருக்கிற பிரதர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கங்கையம்மன் இளையராஜா இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த வெங்கடே வெங்கட் பிரபு பிரேம்ஜி இந்த யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா பவதாரிணி இவங்க எல்லாம் இது நமக்கு தெரியாத ஒரு குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பிரதர்ஸ் அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிறாங்க ஸோ அவங்கள பற்றி அதிகமாக இந்த ரெண்டு பேரோட வெளியே தெரியாது ஸோ இந்த ஃபேமிலி ஒரு படம் பண்ணது அப்படின்னா ஒட்டுமொத்த குடும்பமே சேர்ந்து உட்காந்து ஒரு படம் பண்ணுவாங்க அந்த இசைக்காக உழைப்பாங்க அந்த மாதிரி ஒரு குடும்பம் இது இந்த விஜய் சிக்ஸ்டி எயிட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பரவலாக பேசப்பட்ட ஒரு தகவல் என்ன அப்படின்னா இந்த படத்துக்குள்ளே அனிருத் இருக்கிறாரு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே எந்த அளவுக்கு வந்துட்டு ஊதி பெருசாக்க முடியுமோ இந்த விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்குனாங்க அனிருத் படத்துக்குள்ளே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அமௌண்ட்டும் வாங்கிக்கிட்டு என் இந்த மாதிரி பற்றி சொல்லுங்க மீடியாவில் அப்போதான் மக்கள் மனசில் பதியும் அப்படின்னு யாரோ ஒரு அமௌண்ட்டை கொடுத்து சொல்ல சொன்ன மாதிரி தான் இந்த தகவலை பரப்பிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நான் ஆரம்பத்தில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் வெங்கட் பிரபுவை பொறுத்த வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் பண்ணுவார் யுவன் சங்கர் ராஜா இல்லைன்னா சரி வராது இது ஒரு சில இயக்குனர் ஒரு சில டெக்னீஷியன்கள் அப்படி தான் சில பேர் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வேலை போகும் ஸோ அந்த மாதிரியான மைண்ட் செட் அவங்களுக்குள்ளே இருக்கும்போது அது அவர் தான் ஒர்க் பண்ணால் தான் வெங்கட் பிரபுக்கு சரி வரும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஆனால் மற்ற மீடியாக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் படத்துக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னாங்க ரைட்டு இப்போ அனிருத் இல்லைன்னு ஆகிடுச்சு அனிருத் இல்லைன்னு ஆன உடனே இந்த அனிருத்தை பற்றி பேசுவங்க எல்லாமே தோத்துட்டாங்க அப்படின்னு இப்போ உடனே என்ன மாதிரி சப்பட்டு கட்டுறாங்க இந்த கதைக்குள் அதாவது விஜய் அறுபத்தி எட்டுக்குள் யுவன் எப்படி உள்ளே வந்தார் இந்த கதைக்குள்ளே வரணும் இவன் தான் அந்த கதைக்குள்ளவே இருக்கிறாரு ஸோ இந்த கதைக்குள்ளே ஒருவேளை அனிருத் வந்திருந்தால் அனிருத் எப்படி உள்ளே வந்தார்னு வேணும்னு நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணலாமே தவிர இந்த கதைக்குள்ளே இருக்கிறதே இவன் தான் ஏன்னா இது வெங்கட் பிரபுவோட படம் வெங்கட் பிரபுவோட படம் அப்படின்னாலே அந்த படத்துக்குள்ளே யுவன் ஆல்ரெடி இருக்கிறாரு ஆல்ரெடி இருக்கிற யுவனை போயிட்டு இவன் எப்படி இந்த விஜய் அறுபத்தி எட்டுக்குள் வந்தார் அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமான ஒரு ஆர்கியூமெண்ட்டு காரணம் இது அவங்க உங்கள் படம் அவங்க தான் உள்ளே இருப்பாங்க ஒருவேளை இவன் இல்லை அப்படின்னா எப்படி இந்த விஜய் இருபத்தி அறுபத்தெட்டுக்குள் அனிருத் வந்தார்னு வேணும்னா ஆர்குமெண்ட் பண்ணலாமே தவிர முட்டாள்தனமான ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த விஜய் அறுபத்தெட்டுக்குள் இவன் எப்படி வந்தான் இவன் வரலை இவன் அங்கே தான் இருக்கிறாரு இவங்களா வெளியில் ஒரு பொருளை கிளப்பிக்கிட்டாங்க அனிருத்தை எப்படியாச்சும் உள்ளே தள்ளிடணும் அப்படின்னு அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொய்யா போயிடுச்சு இவன் தான் வந்துட்டு வெங்கட் பூரோட படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு இனியும் வெங்கட்பூரோட படங்களும் அவர் தான் மியூசிக்